எம்ஜிஆர் வந்து நல்ல உச்சத்துல இருந்தாரு. சினிமால நடிச்சாலே அவருக்கு நிறைய பணம் வந்தது. அப்ப என்ன பண்ணாரு, தானே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தோட பேர் நாடோடி மன்னன். அந்த படத்துக்கு வந்து அதுதான் முதல் முதல்ல வந்து இந்த ஆர்ஓ கலர்னு சொல்லுவாங்க, அதுல வந்த படம். இந்த டெக்னாலஜி எல்லாமே புதுசு, எல்லாமே நல்லா பண்ணாரு, ஆனா பெரும் பணம் செலவு பண்ணிட்டாரு. அப்ப ஒரு நண்பர்கள்கிட்ட பேசும்போது சொல்லுவாராம், நான் நாடோடி மன்னன் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படம் நல்லா ஓடிடுச்சுன்னா நான் மன்னன், ஆனா இந்த படம் ஓடலன்னா நான் நாடோடி அப்படின்னு சொல்லுவாராம். அந்த படம் உண்மையிலே நல்லா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது வரலாறு. அவரு சாகர வரைக்கும் அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தாரு. 96 வரைக்கும் ஜெயலலிதாவோட ஆட்சி கொஞ்சம் மோசமா இருந்தது அப்படின்னு பொதுமக்கள் எல்லாரும் அதிருப்தியில இருந்தாங்க. அப்போ ஒரு தடவை ரஜினிகாந்த் நான் ஒரு நாள் டிவியில பேச போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல டிராபிக்கே இல்லை, எவனுமே ரோட்ல இல்ல, எல்லா வீட்டுல உட்காந்துன்னு ரஜினி என்ன பேச போறாரு. அப்ப எப்படி எம்ஜிஆர் ஒரு உச்சத்துல இருந்தாரோ அதே போல ஒரு உச்சத்துலதான் ரஜினி இருந்தாரு. அப்போ அவர் பேசினாரு, ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசினாரு. அதைத்தான் இப்பவும் சொல்றேன், பிரச்சனைகள் யாரு வேணாலும் பேசலாம். அவர் பிரச்சனையே பேசிட்டாரு, ஆனா பிரச்சனைக்கு தீர்வு யாரால கொடுக்க முடியும், அவர் தீர்வை பத்தி யோசிக்கல. அன்னைக்கு மட்டும் அவரு அரசியலுக்கு வந்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அவர் முதலமைச்சரா தொடர்ந்து இருந்திருப்பார். ஆனா அன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு தைரியம் இல்லை, அது ஒரு ரிஸ்க் டேக்கிங் கெபாசிட்டி இல்ல. சினிமாவுடைய பாப்புலாரிட்டி பாத்தீங்கன்னா ரஜினியை விட விஜயகாந்த்க்கு பாப்புலாரிட்டி ரொம்ப கம்மி. விஜயகாந்த்க்கும் நல்ல பாப்புலாரிட்டி இருந்தது, பட் ரஜினியோட கம்பேர் பண்ணும்போது குறவுதான். ஆனா ஒரு காலகட்டத்துல விஜயகாந்த் தைரியமா அரசியலுக்கு வந்தாரு. ஒரு காலகட்டத்தில் அவரு தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தார். அதுக்கு அப்புறமா வேற சில விஷயங்கள் வந்து அவங்க சரியா பண்ணல, அது சரியா ஷைன் பண்ண முடியல, அது வேற விஷயம். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம வந்து ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காம உங்களால் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து கால்குலேட்டட் ரிஸ்காக இருக்கணும். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தார், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து எம்ஜிஆர் வந்துட்டாரே அதே போல் நாமளும் வந்தால் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து நிறைய பேர் வந்தாங்க. சிவாஜி வந்தார், கமல்ஹாசன் வந்தார், ஆனால் யாராலையும் வந்து ஒரு பெரிய லெவலில் ஷைன் பண்ண முடியல. அது என்ன காரணம்னா, எம்ஜிஆர் வந்து என்ன சொல்றது, ஒரு அரசியலுக்காகவே உருவாக்கப்பட்டவர். அவர் எந்த படத்திலையும் தண்ணி அடிக்க மாட்டாரு, எந்த படத்திலையும் சிகரெட் பிடிக்க மாட்டாரு, எந்த படத்திலையும் பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுத்த மாட்டாரு. ஒரு டூயட் சீன் வந்தா கூட எப்படி வரும்னா, கதாநாயகி கனவு காணுவாங்க, அந்த கனவுல தான் டூயட் சீன் வரும், இவரு வந்து போய் டூயட்லாம் பட மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நேர்மையான மனிதரா அவர் காமிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதாவது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ரெண்டாவது ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கு உண்டான ப்ரப்பரேஷன் பிளானிங். சிவாஜி வந்து எல்லா படத்துலையும் தண்ணி அடிப்பார், எல்லா படத்துலையும் சிகரெட் பிடிப்பார். ஆனால் அரசியலுக்குன்னு வரும்போது மக்களுடைய பார்வை எம்ஜிஆர் மேலே இருந்த பார்வை வேறு, சிவாஜி மேலே இருந்த பார்வை வேறு. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ண மட்டும் போகாது, அது எந்த துறையில் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னோ அந்த துறைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும்.